நியூ வியூ நீலகிரிஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு, சம்மர்னால எல்லாரும் நீலகிரி போகணும்னு பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் உங்கள் ஊட்டி ட்ரிப்பை ஸ்பெஷலாக்க லாஸ்ட் 2 இயராக கோவிட்னால நடக்காமல் இருந்த சம்மர் ஃபெஸ்டிவல் எல்லாமே நடத்துகிறாங்க. ஸோ வெஜிடபிள்ஸோ ஃப்ளவர்ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த டேட்டில் எந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னு, கூடவே பக்கத்தில் வேறு என்ன ஸ்பாட் சுற்றி பார்க்க இருக்குது அப்படிங்கிறதையும் லைனாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஊட்டி ட்ரிப்பை பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீலகிரியில் சம்மர் ஃபெஸ்டிவல் 7 தொடங்கி 31 வரைக்கும் நடக்குது. இதில் ஃபோட்டோ எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா 7 31 வரைக்கும் எல்லா நாளுமே நடக்கும். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி சேரிங் கிராஸில் உள்ள தோட்டக்கலைத்துறை ஆஃபீஸில் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீலகிரியோட பழங்கால கல்ச்சர், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் நீலகிரியில் உள்ள அரிய வகை பறவைகள், விலங்குகள், இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஈவெண்ட்டில் உண்டான காய்கறி கண்காட்சி 7-8 இந்த 2 கோத்தகிரியில் இருக்க நேரு பார்க்கில் வந்து நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் காய்கறிகளை மட்டுமே வச்சு வித்தியாசமாக பண்ணி நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீலகிரியில் விளையக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளையும் இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட மஸ்ட் விசிட் லிஸ்ட்டில் இந்த ஒரு வெஜிடபிள் ஷோவையும் நீங்கள் வச்சுக்கோங்க. கோத்தகிரியில் வேறு எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் ரெண்டு பார்க்குறப்ப 250 ஹைட்லேருந்து வரக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோத்தகிரிலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க கோடநாடு வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு பவானிசகர் டேம் வியூ ஃபுல்லாக தெரியும். முன்னாடி மவுண்டன் வியூவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரியும். நெக்ஸ்ட்டு 3 ஹிடன் லொக்கேஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் கோடநாடு போகிற வழியில் இருக்கு. நீலகிரியிலேயே வச்சு ஒரு நம்பர் 1 வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா இதை சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க உயிலட்டி வாட்டர் ஃபால்ஸ், சின்னதாக ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ராலியா டேம். இது ஒரு அமைதியான இடம், ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹிடன் லொக்கேஷனுக்கெல்லாம் ஆல்ரெடி கைட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கூடலூரில் 13-15 வரைக்கும் நடக்கிற வாசனை திரவிய கண்காட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா நீலகிரி தோட்டங்களில் விளையக்கூடிய பல்வேறு வகையான வாசனை பொருட்கள், மசாலாக்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக போங்க, ஏன்னா இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கூடலூரில் வேற எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். இது ஒரு அமைதியான இடம், ஃபுல்லாக பைன் மரங்களாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்காரா டேம் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ். டேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்லாம் இருக்கும், அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஊட்டி ஷூட்டிங் பாயிண்ட் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் புல்லாக தான் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு, வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கடுத்து கூடலூரோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீடல் ராக் வியூ பாயிண்ட். கூடலூர்லேருந்து ஒரு 10-5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இது வந்துடும். இந்த வியூ பாயிண்ட்டில் நின்று பார்க்குறப்ப உங்களுக்கு கூடலூர் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கூடலூருக்கு பக்கத்தில் இருக்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதுமலை நேஷனல் பார்க். இங்கே உங்களுக்கு ஜீப் சஃபாரி, வேன் சஃபாரிலாம் இருக்கும். உங்களை ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போகிறப்ப நீங்கள் வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஃபீடிங் வந்து நடக்கும். அது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 அப்புறம் ஈவினிங் 6 வந்து நடக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதிலிருந்து பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட் ரொம்பவும் சூப்பர்பான ஒரு ஈவெண்ட், ரோஜா கண்காட்சி. 14-15 இந்த 2 வந்து ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டனில் நடக்கும். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 மேலான ரோஜா மலர்கள் வந்து வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகப்படியான ரோஜா மலர் வகைகள் வச்சுருக்கிறது வந்து இந்த கார்டனில் தான். இங்கே ஃபுல்லாகவே ரோஜா பூவை வச்சே நம்ம கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரி பலவிதமான உருவங்களை அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஷோவில் இதுவும் ஒரு முக்கியமான ஷோ. நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 19 நடக்கிற ஊட்டி போட் ரேஸ். இந்த ரேஸ் வந்து ஊட்டி போட் ஹவுஸில் வந்து நடக்கும். இங்கே முக்கியமான ஹைலைட் என்னென்னா ஃபுல்லாக டூரிஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. கப்புள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 ஓட்டுற மாதிரி, ஒருத்தர் ஓட்டுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ வின் பண்ணுற எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் இருக்கும். ஒரு நாள் தான் நடக்கும், ஆனால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல், மிஸ் பண்ணாமல் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் 20-24 வரைக்கும் நடக்கிற ஊட்டி ஃப்ளவர் ஷோ. இது ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் 4 நடக்க போகுது. ஊட்டியிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய கார்டன் அப்படின்னா இந்த கார்டன் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இவங்க பண்ணுற ஒன்று யூனிக்காகவும் ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கே சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு கார்டனில் பார்த்தீங்கன்னா எச்சக்கணக்கான ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏகப்பட்ட வெரைட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கும்.
இந்த ஒரு ஷோவை பார்க்கறதுக்கு மட்டுமே வெளி மாநிலங்கள்ல இருந்தும் மற்ற இடத்துல இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து வருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஷோன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஷோ. ஸோ நீங்கள் வர்றப்ப இந்த ஒரு ஷோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஊட்டியில் நியர்பையாக பார்க்க வேண்டிய லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன், நெக்ஸ்ட்டு போட் ஹவுஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன், அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் மவுண்டனான தொட்டபெட்டா பீக், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி ஈவெண்ட்டான பல கண்காட்சி, இது குன்னூரில் இருக்க சிம்ஸ் பார்க்கில் May 28-29 ரெண்டு நாள் வந்து நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பழங்களை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவோ பண்ணி வச்சுருப்பாங்க. மற்ற இடங்களில் பார்த்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பழங்கள்லேயே மிக பிரம்மாண்டமாக பல விஷயங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். குன்னூரில் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹிடன் லொக்கேஷனும் இருக்குது. கிளாஸ் ஃபால்ஸ், காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டேம், குந்தா வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டேம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீலகிரியில் இருக்க மொத்த ஹிடன் லொக்கேஷனோட பிளேலிஸ்ட்டும் நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அங்கேயும் போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீலகிரி சம்மர் ஃபெஸ்டிவல் எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குதுனோ, நியர்பை டூரிஸ்ட் ஸ்பாட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ மூலயமா உங்களோட நீலகிரி ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த சம்மரை நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.